ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மட்டனில் ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இது எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். மட்டன்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ரொம்ப டேஸ்டான இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி. ரைஸ் அண்ட் சப்பாத்தி பரோட்டாவுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 10 பல்லளவுக்கு பூண்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இது மூணையும் சேர்த்து வதக்கும் பொழுது வீடு அவ்வளோ ஒரு வாசனமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். இது எண்ணெயில் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி போன்லெஸ்ஸாக எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து போன்லெஸ் பீஸாகவும் சேர்க்கலாம், அல்லது போனோட சேர்ந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கறி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், அல்லது இது கூடவே சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கினாலும் பரவாயில்ல. இஞ்சி பூண்டு விழுதும் கறியும் சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இதிலேருந்து லைட்டாக தண்ணி வெளியாக ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து காரத்துக்கு பாதி மிளகு பொடியும் பாதி மிளகாய் பொடியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மிளகாய் பொடியை கம்மி பண்ணிவிட்டு மிளகு பொடியை அதிகமாகவோ, அல்லது மிளகு பொடியை கம்மி பண்ணிவிட்டு மிளகாய் பொடியை அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். மிளகோட ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க மிளகாய் பொடியை கம்மி பண்ணிவிட்டு மிளகு பொடி அதிகமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி இந்த மாதிரி தூவிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். குக்கரோட மூடி போட்டுட்டு வெயிட்டும் போட்டுடலாம். இந்த மட்டன் வறுவலுக்கு வெங்காயம் தக்காளிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நம்ம மிதமான தீயில் வச்சு ஒரு 6 விசில் போல் விட்டுக்கலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். விசில் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. இதுவே உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நான் வந்து மட்டனில் எதுவுமே தண்ணி ஊற்றி வேக வைக்கல. இந்த மாதிரி மட்டன் வறுவல் மாதிரி செய்ய போகிறீங்கன்னா தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. மட்டன்லேருந்து வெளியாகக்கூடிய தண்ணியிலே இது வெந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் லைட்டாக கிரேவி மாதிரி வைக்க போகிறீங்கன்னா தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமா வேக வச்சுக்கோங்க. மட்டனில் நிறைய மெத்தடில் நிறைய விதமான சைட் டிஷ் செய்யலாம். ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சிம்பிள் மட்டன் குழம்பு ரெசிபி போட்டிருந்தேன். நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிங்க. மட்டனில் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.